ஒரு நாளு குட்டி நாய் ஒன்னு வீட்டுக்கு வெளியில ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கு. சுத்தி சுத்தி விளையாடுறதுல ஆர்வமா இருக்கு. அங்க நிறைய பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு. அத பார்த்ததும் குட்டி நாய் அத பிடிக்கணும்னு பின்னாடியே ஓடுது. ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க குழிய பார்க்காம குட்டி நாய் குழிக்குள்ள விழுந்துடுது. குழிக்குள்ள விழுந்ததும் அதோட அம்மாவை குறைச்சி குறைச்சி கூப்பிடுது. குட்டி நாயோட சத்தத்தை கேட்டு தாய் நாய் தன்னோட குட்டி ஏதோ ஆபத்துல இருக்குன்னு கவலையாயிடுச்சு. குட்டி நாய் அம்மா இன்னும் வரலன்னு சோகமா படுத்துடுச்சு. தன்னோட குட்டிய எப்படியாவது காத்திடணும்னு தாய் நாய் வேகமா ஓடி வருது. தாய் நாய் ஓடி வந்ததும் குழிக்குள்ள இருக்கிற தன்னுடைய குட்டிய பார்த்து ரொம்ப கவலைப்படுது. தன்னோட குட்டிய எப்படியாவது காப்பாத்திடணும்னு தவிக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாம கவலையா குழி பக்கத்திலே நிக்குது. யாராச்சும் உதவிக்கு வருவாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த பக்கம் யாருமே வரல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த குழிய மண்ணால மூடி உயரமாக்கலான்னு தாய் நாய் முடிவு பண்ணுது. ஆனா குட்டி நாயோ தன்னை அந்த குழிக்குள்ள மண்ணை தள்ளி மூட போறாங்கன்னு கவலையாயிடுச்சு. அம்மா மண்ண குழியில தள்ள ஆரம்பிச்சதும் குட்டி நாய் பயத்துல அங்கேயும் இங்கேயும் குதிக்குது. ஆனா அம்மா நாயோ அதை கண்டுக்காம தன்னோட காலால குழிக்குள்ள மண்ணை தள்ளிக்கிட்டே இருந்தது. அது குறைச்சு குறைச்சு அழுக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் மண்ணை தள்ளனால அம்மாவுக்கு கால் வலி வந்து சூர்வாயிடுச்சு. இருந்தாலும் அது நிறுத்தாம மண்ணை தள்ளிக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது தள்ளிவிட்ட மண்ணில இருந்து குட்டி நாய் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வர்றத பாக்குது. கொஞ்ச நேரத்துல குட்டி நாய் மேலே ஏறி தரைக்கு வந்துடுச்சு. தரைக்கு வந்ததும் தன்னோட உடம்புல இருக்கிற மண்ணெல்லாம் உதறி விடுது. தன்னோட அம்மா எதுக்காக குழியில மண்ணை தள்ளுனாங்கன்னு குட்டி நாய் புரிஞ்சுக்குச்சு. அந்த தாய் நாயோட முயற்சி வீணாகல. அதோட முயற்சியால குட்டியும் வெளியே வந்துடுச்சு. நாம நமக்கு வரும் பிரச்சனைகளை இந்த மண்ண போல நினைக்கணும். நம்ம பிரச்சனைகளை சமாளிச்சு அதுல வெளியேறி வரணும். இந்த கதையோட மோரல் என்னன்னா, நம்பிக்கையோட வாழுங்க, நல்லதே நடக்கும்.